இப்போ மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா வரைக்கும் அந்தந்த நரம்புகளில் அந்த நரம்புகளிலேயே சக்தி இருக்கும் என்பதனால் அந்த கரண்ட் வந்துட்டு அந்த நரம்பு வழியாக அப்படியே போய் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த இடம் அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆகிடும். சரியா, மூலாதாரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அந்த நரம்பு அப்படி கரண்ட் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சகஸ்ராரம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மனசு, அந்த மனசில் இருக்கிற நரம்புகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, இல்லை பிந்து விசாருக்கா, உங்களுடைய மகாநாதா, நிர்வாணா, இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அதில் இருக்கிற கரண்ட்டு அந்த இடத்துலயே, அந்த இடத்துல தான் கரண்ட் ஆக்சுவலி போகுதுனாலுமே அந்த கரண்ட்டு உங்கள் மண்டையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே நிற்கும். அந்த கரண்ட் இங்கே இருக்கும். இதுதான் சகஸ்ராரம். புரிஞ்சுக்கோங்க, நான் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். அந்த கம்பியில் கரண்ட் போச்சுன்னா, ஒரு சின்ன கம்பியில் கம்மியான கரண்ட் விடும்போது அந்த கம்பியும் அந்த கரண்ட்டும் ஒன்றாக இருக்கும். சரியா, அதிகமான கரண்ட்டு 11 மெகாவாட் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பி போகும்போது, அந்த கம்பி திறந்த வெளி கம்பியாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் வரும்போதே அந்த கரண்ட் எழுத்துறோம் என்று நான் எங்கோ படித்த ஞாபகம் என்பது போல், இந்த இடத்துல இருக்கிற இந்த நரம்பு கூட்டங்களில் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குண்டலினி சக்தி, இப்போ இங்கே கரண்ட்டுன்னு சொன்னோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம குண்டலினியை தான் நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். குண்டலினியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோன்றதுனால குண்டலினின்றது அந்த இடத்துல கரண்ட்டு. அந்த கரண்ட்டு வந்துட்டு இங்கே அந்த நரம்புகளிலிருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல இருக்கும். அதில் 2 ஸ்தலங்கள் உண்டு. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நுட்பமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் 1 ஸ்தலம் இங்கே இருக்கும், பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கும், கபாலத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் இருக்கும். அது குரு அப்படிங்கிற ஒரு மேடு இந்த இடத்துல. அதுக்கும் மேலே இருக்கிற சகஸ்திராரம் தான் நீங்கள், அதுதான் உங்களுடைய ஆன்மா. சரியா, இந்த குரு என்பது உங்களை வழிநடத்தி செல்கிற, எனக்கு இது கொஞ்சம் புரியலைங்க, இது ரொம்ப இந்த அண்ட பிரபஞ்சத்தில் ஒரு வித்தியாசமான, பாருங்கள் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இவ்வளவு விபரித்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த குரு என்பது நம்மை வழிநடத்துகிற ஒரு ஒரு அதிர்வு, ஒரு 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 ஏதோ ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்குது. அது நம்ம குண்டலினிக்குள்ளேயே இருக்குது. சரியா, அந்த சக்தியும் நம்ம உடம்போடு இந்த மெக்கானிசத்தோடையே பிணைந்திருக்கிறது. சரியா, அதற்கு மேலே நம்முடைய ஆன்மா சகஸ்ராரமாக அமர்ந்திருக்கிறது. அதை நம்ம தொடுறதே கிடையாது. லட்சக்கணக்கான மக்களில் ஒருவருக்கு அந்த தொடுதல், ஆன்மாவை தொடுதல் என்கிற விஷயம் நிகழ்கிறது. அந்த சகஸ்ராரத்தை தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நீங்களாகி போகிறீர்கள், உங்களை உணர்கிறீர்கள், சகஸ்ராரத்தை அடைகிறீர்கள். சரி, இப்போ லொக்கேஷனை பற்றி பார்த்தாச்சா. இப்போது இது எத்தனை இதழ் தாமரை என்றால், 1000 இதழ் தாமரை என்று பொதுவாக சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நரம்பு கூட்டத்திற்கும் இத்தனை நரம்புகள் இருக்குது என்பதால் இத்தனை இதழ் தாமரை என்று தெளிவாக சொல்ல முடிந்தது போல், இங்கே எக்கச்சக்கமான அதிர்வுகள் என்பதனால் எத்தனை நரம்பு, நரம்பும் இல்லை அதுக்கும் மேலே இத்தனை ஜங்ஷனு என்பதனால் இதை 1000 இதழ் தாமரை என்று சொல்கிறார்கள். 3வது, இதனுடைய வண்ணம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வண்ணம் பார்த்தோமா. இந்த அநாகதத்துக்கு மேலே கூல் கலர்ஸ்ன்னு நான் சொன்னேன், அநாகதத்துக்கு கீழே வந்துட்டு வார்ம் கலர்ஸ், சிகப்பு, மஞ்சள், அதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த சகஸ்ராரத்துடைய கலர் என்ன என்றால் வயலட் கலர். ஆனால் பெருமக்களை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள் தானே, அதைத்தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புத்தகத்தில் படிப்பதை சொல்வது என்பது எல்லா, நீங்கள் இந்த புத்தகங்களிலும் இந்த வீடியோவிலேயே யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்துட்டு இதே சகஸ்ராரத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாம் எங்கோ படித்ததை, எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது என்று பொய்யுரை சொல்லியும் சொல்கிறார்கள், ஆனால் படித்ததை சொல்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன குழப்பம் உண்டு, எனக்கு தெரியவில்லை. பின்வரும் யாராவது ஒருவர் இதை ஆராய்ச்சி செய்து சொன்னால் சரிதான், வயலட் கலர் தான் சகஸ்ராரம். ஆனால் என்னுடைய அனுபவம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு பயங்கரமான வெள்ளை கலர், ஒரு வெள்ளை ஒளி. சரியா, அந்த வெள்ளை ஒளி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த அந்த அடிக்கிற ஒளி, இந்த இடத்துல தாங்க நாங்கள் பார்க்குறேன் இந்த இடம். சரியா, ஆக்ஞாலேருந்து நம்மளுடைய பார்வை தியானம் வந்துட்டு அப்படி இதை நோக்கி அப்படி மேலே போகணும், அப்படி மேலே போகணும். இங்கே போகும்போது அந்த வெள்ளை ஒளி என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா, அது என்ன மாதிரியான வெள்ளைக்கு போகுது அப்படின்னா, அந்த வெள்ளைக்கு நடுவே ஒரு பழி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு தங்கம், அது எனக்கு நீங்கள் உணர்ந்தாலும் உங்களுக்கு புரியும். அது அந்த நடுவில் வந்துட்டு ஒரு பளிச்சுன்னு ஒரு தங்கம், அந்த அளவுக்கு ஒரு வெள்ளை.
இப்படி ஒரு நிறமாகத்தான் என்னுடைய அனுபவம் இருக்கிறது. ஆனால் எல்லா மகான்களும் எல்லா புத்தகங்களிலும் இந்த சகசராரத்துடைய நிறம் என்று வயலட் கலரை சொல்கிறார்கள் என்பதனால் நான் இதை இரண்டையுமே நான் உங்களிடம் சொல்கிறேன். சரி, இதனுடைய தேவதை அதிபதி யார் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் தான் இங்கே சிவனாகவே இருக்கிறார். நம்முடைய சகசராரத்தில் சிவபெருமான் இருக்கிறார். பெண் தேவதையாக மகாசக்தி பார்வதி தான், மகாசக்தி இருக்கிறார். மூன்றாவது இன்னொரு விஷயம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மன்னிக்கவும் ஐந்தாவது இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் இந்த சகசராரத்தில் சொல்ல வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் என்று பார்த்து வந்தோமா, சரியா, ஐந்து புலன்கள் பார்த்து வந்தோமா. இந்த ஆக்ஞாவுக்கு என்ன சொன்னோம்னா, அந்த அஞ்சு புலன்களுக்கும் தாண்டிய மனசு என்று சொன்னோமா. இப்போது ஏழாவது ஸ்தானம் ஆகிய இந்த சகசராரம் ஐந்து புலன்களுக்கும் அப்பாற்பட்டது என்பதனால் தான் இப்போ இந்த யோகிகள் காட்டில் வசிக்கிற சித்தர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜடமாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்டா அப்படி சுச்சல சாப்பிட மாட்டாங்க, நக்கி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்களுடைய காமத்தை தூண்ட வேண்டும் என்று நினைத்தால் கூட அவங்க ஜடமாக இருப்பார்கள். காமத்தில் தூண்டி அப்படியே அந்த காமம் வராது அவங்களுக்கு, சரியா. நீங்கள் இந்த மாதிரி ஐம்புலன்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சா கூட, கண் மூக்கு வாய் நாக்கு சரி எல்லாம் எந்த ஐம்புலன்களையும் தூண்டி விடணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு இது தூண் அப்படியே மரக்கட்ட மாதிரி இருப்பாங்க. ஏனென்றால் அந்த சகசராரத்தலம் என்பது ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது என்பதனால் அவர்கள் மரக்கட்டையாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருப்பது தான் இறைவன் என்கிற அந்த ஸ்தலம், அந்த ஸ்தானம் என்பது அதுதான். இன்னொரு விஷயத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷனிலேயே நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு அற்புதமான முக்கியமான விஷயம். மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா வரை ஒரு குருவால் தூண்டிவிட முடியும், அவரால் எழுப்பிவிட முடியும். சகசராரத்தை எவ்வளவு பெரிய குருவாக இருந்தாலும் அவரால் சகசராரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட முடியாது. நான் பாருங்கள் இந்த இடத்துல நான் லைட்டாக நான் அஷ்டாங்க யோகத்தை கொண்டு வர நான் விரும்புகிறேன். என்னென்னா அஷ்டாங்க யோகத்தில் எட்டு பதிவு எட்டு அங்கங்கள் பார்த்தோமா, அதில் யமம் நியமத்துலேருந்து ஒவ்வொரு தியானம் வரைக்கும் ஏழாவது ஸ்டேஜ், எட்டாவது ஸ்டேஜ் சமாதின்னு நான் சொன்னேன்னா அதில் நான் ஒரு வரி நான் சொல்லியிருப்பேன், எந்த பதிவுன்னு ஞாபகம் இல்லை, பட் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது என்னென்னா இந்த ஏழு விஷயங்களையும் நீங்களும் உங்களுடைய குருவும் உங்களுக்கு உதவி பண்ணி நீங்களும் பயிற்சி செஞ்சீங்கன்னா அடைஞ்சிடலாம். தியானம் வரைக்கும் யமம் நியமம்லேருந்து ஆரம்பித்து தியானம் வரைக்கும் நீங்கள் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த சமாதிங்கிற நிலையை குரு கூட உங்களுக்கு தரணும்னு நினச்சாலும் முடியாது, நீங்களும் நினச்சா கூட அது முடியாது. அப்போ யார் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா, ஏதோ ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி, ஏதோ ஒரு சக்தி தான். ஓகே, இவன் தயார் நிலையில் இருக்கிறான், இவனுக்கு சமாதி நிலை தரலாம் என்று அஷ்டாங்க யோகத்தில் உங்களுக்கு சமாதி நிலை வந்தடையும் என்று சொன்னது போல, இப்போ குண்டலினிக்கு வரேன். இந்த குண்டலினியில் எல்லா சக்கரங்களையும் நீங்களும் பயிற்சி பண்ணலாம், உங்களுடைய குருவும் பக்கத்துலேயே இருந்து இங்கப்பா ஆக்ஞா வரட்டும் அப்படின்னு உங்களுக்கு மண்டையிலெல்லாம் தட்டி உங்களுடைய ஆக்ஞாவை ஆக்டிவேட் ஆக்ஞா வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணலாம். சகசராரத்தை எந்த ஒரு குருவாலும் ஆக்டிவேட் பண்ண முடியாது, சரியா. எனவே அது நமக்கு மேல் இருக்கும் பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி, அந்த சக்தி வந்துட்டு இவன் தயார் நிலையில் இருக்கிறான், இவருடைய சகசராரம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு அது அவங்க வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த சகசராரம் ஆக்டிவேட் ஆகுது. இதெல்லாம் சேர்ந்தது தாங்க சகசராரத்துடைய டிஸ்கிரிப்ஷன்.